நாளை புரட்சி வயிற்றில் குடியிருந்து வாழ்ந்து பசிக்கிறது நிகழ்காலம் பசியில் அடைத்த காதிலும் விழுகிறது நாளை புரட்சி சரித்திரம் நமது கட்சி என்ற பசியை கூட ஜீரணிக்க முயற்சிக்கும் வேப்பக்குரல்கள் ஆனால் நாளைகள் ஒவ்வொன்றும் நாள்தோறும் நேற்றாக தன் பாட்டில் போகிறது தான் தோன்றி சரித்திரம் கவிஞர் விமர்சகர் எழுத்தாளர் ஆன்மீகவாதி மொழிபெயர்ப்பாளர் என்று தமிழ் எழுத்துலகில் தமிழ் நவீன மரபில் தன்னை ஒரு செழுமையான இலக்கியவாதியாக யாருக்கும் அஞ்சாத கலகக்காரனாக நிறுத்திய தன்னை உருவாக்கி கொண்ட ஈழத்தின் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்து தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த கவிஞர் என் மூத்தோன் பிரமிழின் படைப்புகள் என் புலம்பெயர்ந்த வாழ்வில் ஒட்டுமொத்தமாக வெளியிடப்படுகிற நிகழ்வில் பிரமிழ் என்னுடைய மூன்றாவது தலைமுறையில் சேர்ந்த ஒரு உயிரியாக அந்த மண்ணின் வேட்கை அந்த மண்ணின் விடுதலையை மானுட கரத்தையும் மானுட நேசிப்பை பேசுகிற கடமைக்கும் பொறுப்புக்கும் உள்ளானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழனாக இந்த நிகழ்வை தொகுத்தளிக்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய மெய்கான் கலைஞர் தமிழ் சங்கம் மற்றும் லயம் அமைப்பினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரமிழ் கவிதைகளை புரிந்து கொள்வது பிரமிழ் கவிதைகளை பேசுவது பிரமிழின் மொழியை அறிந்து கொள்வது பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக பிரமிழை விளங்கிக் கொள்வது என்பது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வாசகனுக்கு கிட்டத்தட்ட ஒரு தவத்தை போலான கடமை அல்லது அது ஒரு நிகழ்வு பிரமிழை புரிந்து கொள்வது என்பது தபம் போலானது சுவர் மூடிய புறையுள் இருளில் மிரண்டு நடுங்கா நெருப்பில் வளைக்குது புகையரவு சுடரின் கோது வெடித்து வெடித்து பிறந்த வெளிச்சம் மீண்டும் மீண்டும் புகையாய் வளைக்கும் கோதுக்குள்ளே கருவாய் உறையும் பிரமிழின் ஒட்டுமொத்தமான படைப்புகளை வெளியிட்ட இந்த நிகழ்வில் தலைமை தாங்குகிற நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றுக்கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த நிகழ்வில் வாழ்த்துறை இடம்பெற இருக்கிறது மேடையில் இருப்பவர்கள் அரங்கத்தில் இருக்கிற ஆளுமைகள் வாழ்த்துறையை ஆற்றி இருக்கிறார்கள் பிரமிழின் படிமங்களைப் போல மிகவும் சுருக்கமாகவும் மிகவும் ஆழமாகவும் ஆளுமைகள் தங்கள் வாழ்த்துறைகளை முடிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு அதன் முதல் அழைப்பாளராக வாழ்த்துறையை வழங்குவதற்காக கவிஞர் அழகிய சிங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்